ஹலோ டு எவ்ரி ஒன், திஸ் இஸ் மை சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ். இந்த சேனல் மூலமாக நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜை நம்மளுடைய ஓன் மதர் டங் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லெஷர் அப்படிங்கிற போயம் பார்க்க போகிறோம். இந்த போயமை வில்லியம் ஹென்றி டேவிஸ் எழுதியிருக்கார். இவருடைய பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுன்னா 1871 to 1940. இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு போயட், ரைட்டர் அண்ட் ட்ராம்ப். ட்ராம்ப் அப்படின்னா என்னென்னா, ஒரு லாங் வாக்கை வந்து டினோட் பண்ணும். இல்லைன்னா ஒரு பர்சன் தன்னோட இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தே போகிறத டினோட் பண்ணும். அண்ட் இவர் எழுதியிருக்கக்கூடிய வாக்ஸில் இவருடைய என்ன சப்ஜெக்டில் வந்து எழுதியிருப்பார் அப்படின்னா, மூணு சப்ஜெக்ட். ஒன்று நேச்சர், செகண்ட் ஒன் பெக்கிங், தேர்ட் ஒன் லைஃப் ஆஃப் ட்ராம்ப். அண்ட் இந்த சப்ஜெக்ட் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூட்க்கு வரலாம், என்னென்னா இவரோட ஒர்க்கில் என்னென்ன தீம் கொடுத்துருப்பாருன்னு. இப்போ நேச்சர் பற்றி சொல்லும்போது ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் இருக்கிற அந்த இடைவெளி பற்றி சொல்லியிருப்பார். அண்ட் இவருடைய அப்சர்வேஷன் படி தன் ஹியூமனோட வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்டங்களை பற்றியும் எழுதியிருப்பார். அண்ட் லைஃப் ஆஃப் ட்ராம்ப் அப்படின்னு சப்ஜெக்டில் சொன்ன மாதிரி, தன்னுடைய அந்த ட்ராம்பில் போகிறப்போ அவர் கிடைச்ச அந்த அட்வான்ச்சஸ், இன்னும் அங்கே அவர் சந்தித்த நியூ கேரக்டர்ஸ், இது எல்லாமே தான் இவருடைய அந்த ஒர்க்கில் தீமாக இருக்குது. அண்ட் இவருடைய நோட்டபிளான ஒர்க் அப்படின்னா ரெண்டு ஒர்க் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூப்பர் ட்ராம்ப், அண்ட் செகண்ட் ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் லெஷர். இப்போ நம்ம போயம் பற்றி பார்க்கலாம். போயம் லெஷர் அப்படிங்கிறது சிம்பிள் லாங்குவேஜ்லையும் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த லெஷருங்கிற போயம் எந்த இதில் வந்து அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னா, சாங் ஆஃப் ஜாய்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த என்டைட்டிலில் தான் அப்பியர் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து 1911 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யார் மூலமானா, ஏசி ஃபிஃபில்டு மூலமாக. அண்ட் இந்த போயமில் டோட்டலாக 14 லைன்ஸ் இருக்குது. பொதுவாகவே நம்ம 14 லைன்ஸ்ன்னு சொன்னோம்னா அதை நம்ம சானட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அவர் சானட் வடிவத்தில் கொடுக்கல, மாறா இது வந்து 7 ரைமிங் கப்ளட்டாக கொடுத்துருக்கார். இட் மீன் அது வந்து அந்த 14 லைன்ஸுமே 2-2 ரைமிங் கப்ளட்ஸ். கப்ளட்னாலே ரெண்டுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 7 லைன்ஸையுமே 2-2 டிவைட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இந்த இதில் வந்து எந்த ரைமிங் இதில் இருக்குது அப்படின்னா, ரெகுலர் இயாம்பிக் டெட்ராமீட்டர் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்கிறார். அண்ட் இந்த போயமில் வந்து நம்ம ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா, ஏஏ பிபி சிசி டிடி இஇ எஃப்எஃப் ஏஏ இந்த ஃபார்மேட்டில். அப்போ நம்ம இங்கே பார்த்தாலே தெரியும் ஏஏ சேம் சேமாக இருக்கும். அப்போ இதுதான் வந்து என்னென்னா அந்த ரைமிங் கப்ளட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம போயமுடைய சமரிக்குள்ளே வரலாம். இந்த போயமில் நம்ம லெஷர் அப்படிங்கிற டைட்டில் பார்த்துருப்போம். லெஷர்னா என்ன மீனிங்? லெஷர் அப்படின்னா டைம் ஃபார் ரிலாக்ஸேஷன், அதாவது ஓய்வுக்கான நேரம் அப்படிங்கிறதான் லெஷர். ஸோ இந்த லெஷர் போயம் வந்து எதுக்காக எழுதியிருக்கார் அப்படின்னா, மாடர்ன் அந்த சிவிலைசேஷனில், அந்த மாடர்ன் பீரியடில் எப்படி ஒருத்தருக்கு நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த போயம் வந்து எழுதியிருப்பாரு. இந்த போயமை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 சப்டைட்டில் நமக்கு உதவ போகுது. ஃபர்ஸ்ட் ஒன், த டெப்த் அண்ட் லேக் ஆஃப் சீரியஸ்னஸ். செகண்ட் ஒன், த மிஸ்ஸிங் ஆஃப் நேச்சர். தேர்ட் ஒன், தி ஸ்டார்ஸ் இன் வாட்டர். Fourth one, the beauty of dance and smile. Fifth one, a moral judgment. So, இப்போ நம்ம poetic line ல பார்க்கலாம். First subtitle படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, டெப்த் அண்ட் லேக் ஆஃப் சீரியஸ்னஸ். இப்போ எதுக்கான லேக் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கப்ளட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர், வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்ன வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை ஃபுல்லுமே கேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த வாழ்க்கை ஃபுல்லுமே டென்ஷன்ஸும் ஒரிஸும் ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அண்ட் ஃபஸ்ட் கப்ளட்டோட செகண்ட் லைனில் வி அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து சொல்லியிருக்கார். வி அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ இங்கே இந்த நேச்சர் கூட ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு நானும் தான் இருக்கேன், தன்னையும் இன்க்ளூட் பண்ணி மற்றவங்களையும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறதுக்காக தான் இந்த வி அப்படிங்கிற கனெக்ஷன் வேர்டை கொடுத்துருக்கிறார். ஸோ இவருக்கும் மற்றவங்களுக்கும் என்ன இல்லைன்னா
ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுக்கோ அதை பார்க்கறதுக்கோ நேரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். ஸோ ஒரு இடத்துல நின்று ரசிக்கிறதுக்கு என்னென்னலாம் அவங்க ரசிக்கிறதுக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிறத அடுத்த கப்லட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த கப்லட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கான சப்டைட்டில் என்னென்னா த மிஸ்ஸிங் ஆஃப் நேச்சர். இதுக்கான கப்லட் பார்க்கலாம். நோ டைம் டு ஸ்டாண்ட் பினீத் தோ பவுஸ் அண்ட் ஸ்டேர் அஸ் லாங் அஸ் ஷீப் அண்ட் கவுஸ். ஸோ இந்த லைனில் இந்த கப்லட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு இடத்துல நின்று அதாவது அடர்ந்த பிரான்ச்சஸ் கொண்ட மரத்துடைய நிழலுக்கு கீழே நின்று நம் நிற்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே நின்று அதுக்கு பக்கத்தில் மேய்ஞ்சிட்ருக்கிற ஷீப்போ கவ்வையோ பார்க்குறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தா இதுதான் மீனிங். இன்னும் நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா ஷீப்பும் கவும் என்ன பண்ணோம் அப்படின்னா நுனிப்பல் தான் வந்து மேய்ஞ்சிட்ருக்கும், அதை ஃபுல்லுமே டெப்த்தாக எடுத்து சாப்பிடாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற பீப்புள் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளை கடந்து ஏதோ ஒரு நேச்சரான ஒரு ஆர்கனிசமோ இல்லை ஒரு நேச்சரோ நம்ம கடந்து போகிறோன்னா நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சும்மா அந்த டைமுக்கு மட்டுமே பார்த்துட்டு போயிடும். ஒரு அதை நம்ம நின்று அதை நல்லா ரசிக்கணும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. யாரை மாதிரினா அந்த ஷீப் அண்ட் கவு மாதிரி அப்படிங்கிற மீனிங்கையும் இந்த லைன் வந்து கொடுக்குது. அண்ட் மிஸ்ஸிங் ஆஃப் நேச்சரோடைய குறிக்கிற டினோட் பண்ணுற செகண்ட் தேர்ட் கப்லெட் நம்ம பார்க்கலாம். நோ டைம் டு சீ வென் வூட்ஸ் வி பாஸ் வேர் ஸ்குரில்ஸ் ஹை தேர் நாட்ஸ் இன் கிராஸ். அண்ட் நமக்கு வேறு எதுக்கு கூட நமக்கு பார்க்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம காட்டை வந்து கடந்து போகிறப்போ அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய அணில் வந்து என்ன பண்ணோன்னா அது சாப்பிட்றதுக்கூடிய நட்ஸை வந்து கிராஸில் மறைச்சி வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷத்தை தர நம்ம ஒரு மவுத்தில் தரக்கூடிய சின்ன ஸ்மைலுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா நம்ம நின்று ரசிக்கிறது இல்லை. ஏன் ரசிக்கிறது இல்லைன்னா நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்கார். அண்ட் தேர்ட் சப்டைட்டில் வந்து ஸ்டார்ஸ் இஸ் இன் வாட்டர் அப்படிங்கிறது. இதை டினோட் பண்ணுற கப்லெட் என்னன்னா நோ டைம் டு சீ இன் ப்ராட் டே நைட் ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கைஸ் அட் நைட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிவரை வந்து நைட் டைமில் ஸ்டார்ஸ் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இட் மீன் ரிவரை ஸ்டார்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு டே லைட் அப்படின்னா மார்னிங்கில் நம்ம ரிவர் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த சன் ரேஸ் வந்து அந்த ரிவரில் படும்போது அந்த ரிவர் வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே மின்னும், ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும்ல. அந்த ஜொலி ஜொலிக்கிறது அந்த ரிவரை வந்து அந்த ரேஸ் படுற அந்த ரிவரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நைட் டைமில் அந்த தெளிவான வானத்தில் ஸ்டார்ஸஸ் வந்து எப்படி ஜொலிச்சிட்ருக்குமோ அந்த மாதிரி அந்த சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து ரிவரில் படும்போது ரிவர் அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அண்ட் இந்த மாதிரி அழகு கொண்ட நேச்சரை பார்க்குறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருப்பார். அண்ட் ஃபோர்த்து சப்டைட்டில் த பியூட்டி ஆஃப் டான்ஸ் அண்ட் ஸ்மைல். ஸோ இதை டினோட் பண்ணுற ரெண்டு கப்லெட் என்னென்னா ஃபிஃப்த் கப்லெட் அண்ட் சிக்ஸ்த் கப்லெட். அது என்னென்னா நோ டைம் டு டேர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ் அண்ட் வாட்ச் ஹர் ஃபீட் ஹவு தி கேன் டான்ஸ் நோ டைம் டு வெயிட் டில் ஹர் மவுத் கேன் என்ரிச் த ஸ்மைல் ஹர் ஐஸ் பிகேன். ஸோ இந்த இடத்துல நேச்சர் வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லை எது கூட பர்சனிஃபைட் பண்ணி பேசியிருப்பாங்க அப்படின்னா பியூட்டி கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு ஹியூமனுக்கு வரக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் வந்து நேச்சருக்கோ இல்லை நான் லிவிங் ஆர்கானிசமுக்கோ கொடுத்து பேசுகிறது தான் என்னென்னா பர்சனிஃபிகேஷன். இப்போ அந்த இது தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போது நேச்சர் ஆஃப் பியூட்டியை வந்து எது கூட சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு அழகாக டான்ஸ் ஆடுற உமன் கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு உமன் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அப்படின்னா ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அவங்க அசைக்கிற அவங்க காலை அசைக்கிற மூமெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டையுமே டான்ஸ் ஆடுற அந்த அந்த உமனை பார்த்து ரசிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு ஆடுறது அப்படிங்கிறத அவங்கள எல்லா ஸ்ட்ரக்சரையுமே நம்ம ரசிச்சிட்ருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் நேச்சருக்குமே சில
அழகுகள் இருக்குது. அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா காற்றுல அண்ட் அதோடைய ஸ்மைல் அப்படின்னு எல்லார் இதுலேயுமே நமக்கு காட்டும். ஸோ அந்த பியூட்டியை கூட நம்மளால் ரசிக்க முடியல. அந்த சின்ன சின்ன மூமெண்ட் வந்து அது கொடுக்கும். நம்ம சிரிப்பேற்றுறது அண்ட் அந்த காற்றுல ஆடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் ரசிக்க முடியல. ஏன்னா நமக்கு ஓய்வான நேரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அண்ட் கன்க்ளூட் பண்ணுற சப்டைட்டில் என்னென்னா அ மாரல் ஜட்ஜ்மெண்ட். இந்த குறிக்கிற கப்லெட் என்னென்னா புவர் லைஃப் திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கேர் வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். ஸோ ஆரம்பத்தில் வந்து என்னடா வாழ்க்கைன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் தான் வந்து லாஸ்ட் கப்லெட்டில் இருக்குது. என்னென்னா புவர் லைஃப். இது என்ன வாழ்க்கை? புவர் லைஃபான வாழ்க்கை. புவர் லைஃப் அப்படிங்கிறது ஒன்றுத்துக்கும் உதவாத வாழ்க்கை. ஏன்னா இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத வாழ்க்கையில் வெறுமனே ஒரிசன் டென்ஷன் தான் இருக்குது. இந்த ஒரிசன் டென்ஷன்னால் நம்மளால் ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்தை ரசிக்க கூட முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இந்த போயட்டிக் லைனில். இந்த போயமில் அவர் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ட்லாம் என்ன அப்படின்னா நோ டைம் நோ டைம் நோ டைம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நமக்கு நேரமே இல்லை அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. இந்த போயமில் 7 தடவை இந்த நோ டைம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பார். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளால் எதுக்காக நேச்சரை ரசிக்க முடியல அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. இப்போது அந்த கோயிலெல்லாம் முக்கியமான இதெல்லாம் சொல்லும்போது பெல் அடிப்பாங்களா, டன் டன் அடிப்பாங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் ரசிக்க முடியல ஏன்னா நோ டைம், இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா நோ டைம் அப்படிங்கிற அதை டினோட் பண்ணுறதுக்காக ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த வேர்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த போயமுடைய தீம் என்ன அப்படின்னா ஒரு மேன் வந்து நேச்சர் கூட ரொம்ப கனெக்டிவாக இருக்கணும். அப்படி அவன் கனெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவனோட வாழ்க்கை ரொம்ப ரிச்சாகவும் சிறந்ததாகவும் இருக்கும். அண்டு நம்மளை நேச்சர் கூட கனெக்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம என்றைக்குமே கீழே வந்துடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து இதில் காட்டியிருப்பாங்க. அண்டு இந்த போயமில் வந்து எந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிம்மிலி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இட் மீன் அந்த இதில் ஆஸ் ஷீப் லைக் ஸ்டார் அப்படின்லாம் இருக்குது. ஆஸ் லைக் இது எல்லாமே சிம்மிலியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த போயமில் வந்து கடைசியாக கன்க்ளூட் பண்ணுற மெசேஜ்னு இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மேன் வந்து நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அவன் நேச்சர் கூட தன்னுடைய மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணணும். அப்படி அவன் ஷேர் பண்ணானா நேச்சரோடைய பியூட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வேர்ல்டு எல்லாத்துக்குமே காட்ட முடியும். அண்ட் அவனுமே அவன் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணியிருக்காரு. இந்த போயம் லெஷர் அப்படிங்கிறது 1911 தான் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த போயம் இப்போவுமே உண்மையிலே நமக்கு யூஸ் ஆகிற போயம். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆச்சு, இப்போவும் யூஸ் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து கையில் மொபைல் இருக்குது. ஸோ அந்த மொபைல் இருக்கிறனால தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம தலை கீழே குனிஞ்சு தான் இருக்கும். அப்படி கீழே குனிஞ்சு நம்ம ஃபோன் பார்க்குறதுனாலமா நம்மளை சுற்றி நடக்கிற அவ்வளோ அழகான விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த போயம் அன்னைக்கு இருந்த மாடர்ன் மேனுக்கும் யூஸ் ஆகுது. ப்ரெசண்டில் இப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி லெஜெண்டரி லெவலில் இருக்கிற இந்த மாடர்ன் மேனுக்குமே யூஸ் ஆகுது. ஸோ நம்ம நேச்சர் கூட கனெக்டிவிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி இந்த சமரியை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கான சமரி வேணும்னா அந்த டைட்டிலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற என்னோடய நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.